தடியா இந்த வருஷம் பார் இந்த ஊரிய நான் அடிச்சு காட்டுறேன் உன்னால கொசுவே அடிக்க முடியாது நீ ஊரிய அடிக்க போறியா பட்டா பட்டா பாற தடி மாடு இப்ப பாரு जीटाट जो कई से
டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. ரெண்டு வடை வாங்கிக்கிறடா. டேய், உனக்கு டீ வாங்கி குடுக்கறதே தண்டம். இதுல வடை வேறயா, டீய குடுடா. டக்கு குடுத்துடா. எடுடா இந்தாப்பா, மூணு டீ போக மீதிய குடு. மணாகட்டி செல்ல வேற குடு. செல்லாதா என்னடா இது, இழிச்ச வாயன்னா முழிச்சுக்கிட்டா. எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா? இது வேணையா, வேற நோட்டு குடு. என்னடா இது, குடிவாதம் பிடிக்கிறான். மூணு டீய வேற குடிச்சாச்சு, இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா சிங் சிங். என்னையா? வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா, நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கிழவிதான்யா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா கிடடா, எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? என்ன பார்த்தா வாங்குறத மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசி வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே. மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா? சும்மா இருடா, பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டியே. அடி வாடி எங்க ப கிழங்க. யார பாத்து பாடுற? அந்த பாட்ட வாசி. அப்ப சார், ஏய் தென்னமரா, இத கொஞ்சம் இறக்கு. இத கேளு. எனக்கு ஒண்ணு கூட. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதரா? அந்த பொண்ணு கிட்ட இருக்குத, அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதரா? ஆமா, அத குடு. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஐயா அறந்து போச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? பேர குடு. வேறயா, நான் குடுக்கமே நல்லதான இருந்துச்சு. அடுத்தது ஓன் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற குடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்தா மீடியா குடு. யோ, இந்த நோட்டு செல்லாதே, வேற நோட்டு குடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே? அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு குடு. வேற இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற இது. நாளைக்கு வரையா? வேற எங்கயாவது மாத்தி குடுக்கறேன். நாளைக்கா? ஒன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. என்ன நீ ரொம்ப பேசுற? அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசு கிழவை, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரத. ஏய் மண்ணாகட்டி, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லன்னு, இந்த நோட்டு செல்லாதான். வேற குடுக்கறது? இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? இல்ல, இந்த நோட்டு குடு. எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்தண்ண வந்து நீங்கதான் சீட்டு இடத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சுமா, வாங்கிக்க. செல்லலன்னா நாளைக்கு வா, குடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இந்த பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? பொண்ணு ஜாகிரியா பேசு. எங்க அண்ணன் யாரு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கு இல்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சையா கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான் பாக்குறேன். நீங்க சாமி கும்பிடுறப்ப யாரு கரெக்டா பண்ணது? நான் மட்டும்தான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு. குக்கட்டம் 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 குக்கட்டா குக்கட்டம் குக்கட்டா.
அபாண்டமா பழிய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா யோ பேசாதயா கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலே வயித்திலே அடிச்சிட்டு அழுற மாதிரி பண்ணிட்டியா என்னம்மா சொல்றீங்க ஏய் ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற சொல்லி சொல்லே ஐயோ இப்பலாம் அவன தெரிஞ்சினா நான் அப்பவே வெஸ்ட் கொட்டிட்டு சேர்க்க போயிருப்பேனே உண்மையா மனசார ஆசைவது எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா என்னையா என்னையா சொல்ற நான் இந்த சின்ன பொண்ண பாக்கும்போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா என்னப்பா அப்ப இருந்து ஒரு சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கற நீ கல்ல போடு மண்ணை போடு அடிக்கிறேன் போடுப்பா இது கடி பாப்போம் எதுக்கு இதுக்கா இந்த மரியாதையா இல்ல காச போடு என்னப்பா அதுக்குள்ள டேய் சாதே காச போடு எங்க நீங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு கை குறைஞ்ச மாதிரியே இருக்கு என்னடா இது அண்ணே
உங்க டிரஸ் பார்த்துட்டு நாங்க போலீஸ் வரதுக்கு பயந்து போயிட்டோம்னே. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுகிட்டு தானே போலீஸ்னு நினைச்சுக்கிட்டு ஓடுனீங்க. இன்னுமா வேலை வெட்டி இல்லாம சீட்டு விளாட்டு. இனிமே சீட்டு கீட்டுன்னு விளாண்டீங்க. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் சீட்டை கையால தொடுவோமா? அண்ணன் உள்ளாக ஊருக்கு திரும்பி வராரு, வீட்டுக்கு போக வேண்டாம்.